இன்னைக்கு நாம கும்ப ராசிக்கு வரப்போகிற சுக்கர பயிற்சியானது எப்பேற்பட்ட அற்புதமான சிறந்த பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 30/5/2023 முதல் இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள், மாணவ மாணவியர் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 30/5/2023 முதல் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தில் மாறி சஞ்சரிக்க போகின்றாருங்க. அப்படி 6ஆம் இடத்திற்கு அவர் மாறி சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றாருங்க. செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் ரோக சத்துரு ஸ்தானத்தில் இணையக்கூடிய சுக்கிரனோட அமைப்பு காரணமாக இவ்வுலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகியிருக்கின்றது என்பதை சுக்கிரன் அமைப்பு என்பது தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது. ஏனென்றால் சுக்கிரம் மங்கள யோகமும் உருவாகி இருக்குதுங்க. பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது. இந்த சுக்கர பயிற்சி காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் 4 மற்றும் 9ஆம் இடத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் 6ஆம் இடமாகிய ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் சென்று மறைவது என்பது நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அங்கு நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைவதன் காரணமாக சுக்கர மங்கள யோகமானது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே குடும்பத்தில் இல்லத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு முதன்மையான யோக பலத்தை இந்த சுக்கர பயிற்சியானது உருவாக்கி கொடுக்கின்றதுங்க. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில் இருந்த தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதோடு மட்டுமல்லாது சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை செவ்வாய் மற்றும் சுக்கரன் உறுதிப்படுத்துகின்றன. இந்த இரு கிரக நிலைகளுடைய இணைவு என்பது பல்வேறு விதமான வளர்ச்சியை குடும்ப ரீதியாக கொடுக்கிறது என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதமான வெற்றிகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல விஷயங்கள் நடைபெறப் போகின்றன. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நிரந்தர வருமானத்திற்காக புதிய வாய்ப்புகள் என்பதை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை 6ஆம் இடத்தில் மறையக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகின்றாருங்க. எனவே கும்ப ராசிக்காரர்களுக்கு இது நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் மிக வலிமையை வாய்ந்த சனி பகவானும் குரு பகவானும் பெரிய அளவிற்கு சாதகமான ஒரு அமைப்பில் இல்லை. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் செவ்வாய் வலுவாக நீச்ச நிலையில் சஞ்சரிப்பது என்பது நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அவருடன் சுக்கிரன் இணைந்ததால் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகின்றது. எனவே இந்த தருணத்தில் பெரியவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது. மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் என்பதை கிடைப்பதன் காரணமாக நல்ல சிறந்த வளர்ச்சி கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாது புதிதாக வீட்டு மனை வாங்குவதல் அல்லது வீடு வாங்குதல் போன்ற அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது. குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் போன்ற அனைத்துமே தீர்வுக்குள்ளாக்கப்பட்டு நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுதுங்க. அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான அலைச்சலையோ சிலமத்தையோ எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. பல்வேறு விஷயங்கள் நீங்கள் நினைத்ததை விட மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோக ரீதியான விஷயங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக அமையப்போகின்றது. ஜீவனகாரகம் ராசியினோட அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் கூட உத்தியோக ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் சுக்கரனோட அமைப்பு என்பது செவ்வாயினுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கின்றது. எனவே உலகத்தின் எந்த மூலையில் கும்பராசிக்காரர்கள் இருந்தாலும் நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு என்பது கிடைப்பதற்கான ஒரு முதன்மையான யோகம் உருவாகியிருக்கின்றது. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் அரசில் வேலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்கிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றது. புதிய வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்ற அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்போகின்றது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் என்பது நீங்கும். பல்வேறு விதமான முன்னேற்றமான விசேஷ தருணங்களாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கடுமையான போட்டிகள் என்பது அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக அமையப் போகின்றது. நீதிமன்றம் மற்றும் எதிர்பாராத பல சிரமங்கள் அனைத்தும் தற்போதைக்கு குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது. நிதி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்த சிரமம் என்பது குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான விஷயங்களில் இருக்கின்றது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக் காட்டுகின்றது. புதிய தொழில் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகின்றது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் பல கிரகநிலைகள் தொழில் நிலை மற்றும் வியாபார நிலைக்கு ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது கும்பராசிக்காரர்களுக்கு. கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையின் அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். சுக்கிரன் மிக வலுவாக ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே புதிய வேலைவாய்ப்புகளும் வருமானமும் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. மீன் விரைய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். குறிப்பாக சினிமா துறையில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கும் புதிய வாய்ப்புகள் பெறுவதற்கான ஒரு யோகமும் உருவாகி இருக்கின்றது. நிதி நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையோட அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் அரசியல் துறைக்கு பல்வேறு விதமான மாற்றத்தையும் அடித்தளத்தையும் இடக்கூடிய ஒரு அமைப்பில் செஞ்சிருக்கின்றார். எனவே அரசியல் துறை ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு ஆதரவாக பல விஷயங்கள் நடைபெறப் போகின்றன. ஜென்ம ராசியில் ராசியோட அதிபதியான சனி பகவான் சஞ்சரித்தாலும் கூட மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் சுக்கரனுடைய அமைப்பு என்பது மிக வலுவாகவும் அதீத நன்மை தரக்கூடிய ஒன்றாக ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. எனவே சுக்கரனோட அமைப்பு காரணமாக அரசியல் துறை ரீதியாக எதிர்காலத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அடித்தளமிடக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறந்த நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கின்றாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் 30/5/2023 தேதியில் இருந்து சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே விவசாய துறையில் மற்ற துறைகளை விட இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு முதன்மையான யோகம் உருவாகியிருக்கு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் அனைத்துமே கிடைக்குங்க. மற்றபடி அனைத்து விதமான செயல்பாடுகளில் பெரிய அளவிற்கு குறைகள் ஏற்படாத ஒரு அமைப்பும் இருக்கின்றது. சனி பகவான் ஜென்மராசியில் சஞ்சரித்தாலும் கூட சில விஷயங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பும் பண விரயமும் ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த தருணத்தை விவசாயத்துறையில் இருப்பவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சொந்தமாக நிலம் வாங்குதல் பனி நிலம் அமைத்தல் போன்றதையும் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பற்ற குரு சுக்கிரன் போன்ற கிரகநிலையோட அமைப்பு என்பது ஓரளவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வந்த பல விஷயங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்த பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. அதிலும் சுக்கரனுடைய பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. செவ்வாய் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கரன் இணைந்திருப்பதன் காரணமாக நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது கும்பராசிக்காரர்களுக்கு பெண்மணிகளுக்கு கிடைத்திருக்கின்றது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உத்தியோகம் தொழில் என வெளிவட்டார ரீதியான விஷயங்களும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் கேட்ட இடத்திலிருந்து சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. மேலும் கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல யோக பலன் கிடைப்பதற்கான முதன்மை யோகம் இருக்கிறது என்பதை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு சிலையும் தொடங்க குலதெய்வத்தை வழிபட்டு ஒரு சிலை தொடங்கும் போது அதில் உள்ள பிரச்சனைகள் தடைகள்லாம் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்தை விட மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது கைவிந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக திகழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள்